ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது க்ரீன் மேங்கோ சட்னி. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொட்டி தோசை கோதுமை தோசை பர்டிகுலராக அதுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் கிளிப்பில் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணதுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே ஈஸியாக குயிக்காக முடிச்சிடலாம் இந்த வீடியோவை. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ஈஸியான ஒரு சட்னி தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மாங்காவை எடுத்துக்கோங்க. மாங்காய் வந்து ஒரு, அதாவது நாங்கள் வந்து ஒரு மாங்காய், பெரிய மாங்காய் வந்து ஒன்று எடுத்துருக்குறோம். நீங்களும் அதே குவாண்டிட்டி எடுத்துக்கோங்க. அதோடய தோலை வந்து நீக்கிடலாம். ஸ்கின் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற மேங்கோஸை வந்து உள்ளே போட்டுடலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு கப் அளவுக்கு புதினா, 2 பச்சை மிளகா, காரம் வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி தான், நீங்கள் ஒரு 3-4 கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவுக்கு உப்பு, அவ்வளோதான். இது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. எப்பவும் போல் கடுகு தாளிப்பு, அதை நம்ம எப்பவும் போல் போட்டுக்கலாம். சூப்பரான ஈஸியான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வந்து கோதுமை ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ஃபுட்டுக்குமே வந்து சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.